அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா February 17. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:45 மேலே ஆகுது. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் என்சைட் போதும், அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். அப்படி நமக்கு இன்றைக்கி மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லா டவுனில் இறங்குச்சு, அதுக்கப்புறம் அப்படியே ரெக்கவரி ஆகிட்டு மேலே வந்ததுனால நமக்கு இப்போ ஒரு பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. பை கால் வந்துருச்சுன்றனால கேண்டில் கலரை வந்து க்ரீன் கலரில் சேஞ்ச் பண்ணிட்டு பை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. கேண்டிலுடைய கலர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்ட்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கும், பை ட்ரெண்டாக க்ரீன் கலர், செல் ட்ரெண்டாக ரெட் கலர்னு. ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்க இந்த சார்ட்டை பார்க்கும்போதே கேண்டிலுடைய கலரை வச்சு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் இப்போ என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அதில் வர என்ட்ரி பாயிண்ட், டார்கெட், ஸ்டாப்லாஸ் இதை பயன்படுத்தி நீங்கள் ட்ரேடிங்ஸும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கேண்டில் கலரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அதே சமயத்தில் ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கால்ஸும் வந்து லைவ் மார்க்கெட்லேயே கிடைக்கும். ஸோ இதில் நமக்கு பை கால் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா பை அட் 37,750. ஸோ நமக்கு இப்போ 37,750 வந்துச்சு அப்படின்னா நம்ம இப்போ ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாட் என்ட்ரி எடுத்துடலாம். அடுத்து ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கால் ஆப்ஷனை இப்போ நீங்கள் பை பண்ணிக்கலாம். அடுத்து டார்கெட் லைன்ஸ் வந்து மேலே இருக்குல்ல, மேலே க்ரீன் கலரில் ரெண்டு லைன் மாதிரி இருக்குல்ல, அதான் ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் லைன். ஸோ கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பையிங் பாயிண்ட் வந்துட்டு தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு 1 மினிட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இனி ஃபுல்லாக பை ட்ரெண்ட், இனி ஃபுல்லாக பை ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர்லேயே தான் இருக்கும். ஸோ நமக்கு இது ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டில் கலர் சேமாக வர்றனால ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பேங்க் நிஃப்டினுடைய ட்ரெண்ட் வந்து பை ட்ரெண்டாக மாறிடுச்சு அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்திருக்க அந்த பை கால் 37,750 வந்திருக்க அந்த பை கால் 37,844.40, அதான் ஃபர்ஸ்ட் டாரட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டாரட்டை போய் பிரேக் அவுட் பண்ணுதான் ஒரு 94 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ 95 பாயிண்ட் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ண மாதிரி இருக்கும். நமக்கு 95 பாயிண்ட் கிடைக்குதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு கிடைச்ச பைக்கால் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆச்சு. ரைஸ் ஆனதில் ஜஸ்ட் ஒரு 14 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு. அதுக்கப்புறமும் மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டே வருது. ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டாரட்டையும் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ 37,750 வந்த பைக்கால் இப்போ நமக்கு ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணி 37,940 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீச் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா இங்கே தான். ஸோ 37,750 வந்துச்சு. வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 6-7 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் இருந்து தான் ஃபர்ஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு. அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால். ஸோ அந்த செல் காலை ஷோ பண்ணுறோம். செல் கால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 9:30 வந்து ஜெனரேட் ஆயிருக்கு 37,842.20, அது 5 மினிட்ஸில் ஃபர்ஸ்ட் டாரட், அதுக்கப்புறம் செகண்ட் டாரட், அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாதிரி இப்போ நமக்கு பை ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறும்போது அதில் கேண்டிலுடைய கலரை சேஞ்ச் பண்ணி நமக்கு கால்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 37,000 கால் ஆப்ஷன், நல்ல ஒரு டீப்பான இந்தமணி ஆப்ஷன். இந்தமணி ஆப்ஷன் பாருங்கள் நமக்கு 800 வந்தது 1000 கிட்டே போய்கிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 37,500 கால் ஆப்ஷன், நமக்கு இப்போ ட்ரேடிங் போகிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஸோ இதில் இன்றைக்கி February 17 பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கதே இந்த பைக்கால் தான் வந்திருக்கு. ஸோ பைக்கால் இப்போ ஒரு 399 வந்திருக்கு, 399 வந்தது இப்போ 490 ட்ரேடிங் வந்து போகுது. எதுக்கு இந்த ஆப்ஷன் சார்ட் நாங்கள் ஷோ பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஷன்லையும் டைரக்ட் கால்ஸ் வரும். ஸோ அந்த கால்ஸும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத ஷோ பண்ணுறோம். ஃபியூச்சரில் வர கால்ஸ் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாக ஆப்ஷனில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் என்னன்றதை தெளிவாக சொல்லிடும். அதே மாதிரி என்ட்ரி எங்கே எடுக்கலான்றதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்துடும். ஸோ அது கேண்டிலுடைய ஓப்பன் பாயிண்ட் தான் என்ட்ரி பாயிண்ட். ஸோ அந்த என்ட்ரி பாயிண்ட்டும் உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் இதை பார்த்து ட்ரேடிங்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ட்ரேடிங்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் தான், நல்லாவே ட்ரேட் பண்ணக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸும் இருப்பீங்க தான். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் இப்போ சப்போர்ட் லைவ் மார்க்கெட்டில் இப்போ ட்ரெண்ட் வந்து என்னவாக இருக்குது அப்படின்ற டக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட, இல்லை ஒரு டக்குன்னு இப்போ ஒரு என்ட்ரி எங்கே எடுத்தால் நல்லாயிருக்கும் ஆப்ஷனில் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஓகே இப்போ வந்து க்ரீன் கலரில் போயிட்டுருக்கு, இப்போ பை ட்ரெண்டில் இருக்குது, ரெட் கலரில் போ செல் ட்ரெண்டில் இருக்குது, என்ட்ரி வந்து இப்போ 397 இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் ஓன் ட்ரேட்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்லேயும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டூலாகவும் இருக்கும். இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.